கருப்பு பண விவகாரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குடும்பத்துடன் சிறைக்கு செல்வது உறுதி என்று பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே திக்குறிச்சி மகாதேவர் ஆலய கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சியில் பாஜக தேசிய செயலர் ஹெச் ராஜா கலந்து கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2G வழக்கில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் உரிமையாளர் பினாய் ராய் முதல் குற்றவாளி என்றும் ப. சிதம்பரம் இரண்டாவது குற்றவாளி என்றும் கூறினார். மேலும் தமிழகத்தில் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம் என்றும் மு. க. ஸ்டாலின் தமிழ் மொழியை அரசியல் கருவியாக பயன்படுத்துகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். சிதம்பரம் குடும்பத்தோட ஒரு நாள் சிறைக்கு போவார், ஏன்னா அவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காரு. இது ராம் ஜெத்மலானி ஆதாரங்களோட கடிதம் எழுதினார். இன்னி வரைக்கும் சிதம்பரத்தோட பதில் என்ன? அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும்பொழுது, அதாவது இயல்பு தான், மூக்கை பிடிச்சா வாயை துறக்கத்தானே செய்வாங்க. அதனால் இதுக்காக அவங்க பேசக்கூடிய குற்றச்சாட்டை ஒழிய 100% ஆதாரங்களோடு சிபிஐ ஆனது நடவடிக்கை எடுத்து வருகிறது. அருண்யம் பற்றி பேசுகிற மாதிரி ஊழலுக்கு வித்திட்டதே தமிழ்நாட்டில் திமுக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்புங்கிறாங்க. இவர் செயல் தலைவரோட குடும்பத்தினரே வேளச்சேரியில் சன்ஷைன் பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு. அதில் தமிழில் பேசினால் அபராதம், நீங்கள் அதுங்க தமிழ் ஒரு சப்ஜெக்டாக இல்லைங்கிறது மட்டும் இல்லை, உடனே அதை கையில் எடுத்துக்கொண்டு நான் போராட்டம் நடத்துறேன். நான் போராட்டம் நடத்த சொல்கிறேன். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட்சி மொழியாக மத்திய அரசாங்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10 வருஷம் யூபிஏல நீங்கள் அமைச்சரவையில் இருந்தீங்களே, என்ன பண்ணீங்க? எப்போல்லாம் எதிர்கட்சியில் இருக்கீங்களோ அப்போல்லாம் தமிழ் ஞாபகம் வருமா? அதாவது இவங்களுக்கு தமிழுங்கிறது, தமிழ் மீது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு பற்று என்பது கிடையாதுங்கிறேன்.